வணக்கம் நான் டிஆர்பி பில்டர் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம லேபர் கான்ட்ராக்ட் பெஸ் டோட்டல் கான்ட்ராக்ட் இது ரெண்டுத்தில் எந்த கான்ட்ராக்ட் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி பேச போகிறேன் வீட்டு கட்டுவதற்கு எது சிறந்தது நிலம் வாங்குதல் முதல் வீடு கட்டி முடியும் வரை வழிமுறை குறைந்த செலவில் தரமான வீடு இது பார்ட் டூ இதில் நம்ம பேச பேசும்போது வந்து லேபர் கான்ட்ராக்ட் ஆர் டோட்டல் கான்ட்ராக்ட் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு இப்போ நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் எல்லா கான்ட்ராக்டுக்குமே முதல்ல அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதோட அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக போடணும் அது லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி டோட்டல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி அதாவது மெட்டீரியல் கான்ட்ராக்டோடு விடுவோம் லேபர் கான்ட்ராக்ட்னா வெறும் கூலி மட்டும் விடுவோம் அது வந்து அக்ரிமெண்ட் போட்டால் ரொம்ப நல்லது அதுதான் போடணும் அப்போ தான் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது சரி இப்போது அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இருக்கணும் ரெண்டு பார்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் ஸோ எப்படி அமௌண்ட்டு அந்த லேபர் கான்ட்ராக்ட்டு உள்ளவங்களுக்கு கொடுக்கறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இல்லை வீக்லி கூலியா எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் க்ளீனாக நம்ம கொடுத்துக்கணும் அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது சரி அதில் என்னென்ன இருக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு இது என்னென்னலாம் வேலை வந்து இந்த லேபர் கான்ட்ராக்ட் கீழே வருது இது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிடணும் அதுதான் நல்லது அதே மாதிரி இப்போது நம்ம லேபர் கான்ட்ராக்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு போடும்போது அக்ரிமெண்ட்டில் அது ஒன்று ஒன்று ஆகும் கட்டட வேலைக்கு ஒன்று ஆகும் சம்புக்கு ஆகும் ட்ரைனேஜிக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் வாட்டர் டேங்க் அது உள்ளே வருதா வரலையா அப்புறம் எலிவேஷனுக்கு எலிவேஷனுக்கு என்ன தனியாக சார்ஜ் கேட்குறாங்களா இல்லை பால்கனிக்கு இப்போ வளர்ப்போம்ல இந்த ரூஃபோட கொஞ்சம் மூணு அடி எக்ஸ்ட்ரா விடுவோம் அதுக்கு ஸ்டெப்ஸுக்கு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டுக்கணும் எல்லாம் ஒரே மொத்தமாக வராது ஒன்று ஒன்றுத்துக்கு கம்மியாக வரும் இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பால்கனி போடுறோன்னா அதுக்கு கம்மியாக வரும் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் அந்த இதில் வராது ஸோ இதெல்லாம் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியும் இல்லைனா நாலு பொழுதில் இது வந்து எல்லாமே இந்த கணக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருதோட இது கிளியாரிட்டியாக பேசிக்கிறது நல்லது அது கூட பேஸ்மெண்ட் ஹைட்டு பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளோ போட போகிறீங்க அந்த ஏரியாவை பொறுத்து பேஸ்மெண்ட் அடி எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக நான் உங்களை சொல்கிறேன் இப்போ அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு ஏன்னா இப்போ மூன்று அடி இப்போது பேஸ் பேஸிக்காக வந்து மூணு மூணு அடியிலேருந்து மூன்று அடி இருக்கும் அந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்த்து பேஸ்மெண்ட் அடியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ கேட்குறாங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் அதுதான் நல்லது அதேமாரி லிண்டில் லிண்டில் போட்டு பேஸ்மெண்ட்டை போட்டு கட்ட காலம்லாம் ரேஸ் பண்ணி லிண்டில் எவ்வளோ லிண்டில் போடுறாங்களா இல்லை எப்படி இது ரூஃபோட ஹைட்டு எவ்வளோ இது இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் தான் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் லேபர் கான்ட்ராக்டில் இந்த கான்ட்ராக்டு எது வரைக்கும் முடிய போகுது கட்டட வேலை வரைக்கும் தான் முடிய போதா இல்லை அவங்கக்கிட்டே கார்பண்ட் ஒர்க் கொடுக்க போகிறீங்களா டைல்ஸ் ஒர்க் கொடுக்க போறீங்களா ப்ளம்பிங் ஒர்க் கொடுக்க போகிறீங்களா எலக்ட்ரிஷியன் ஒர்க் கொடுக்க போகிறீங்களா பெயிண்டிங் ஒர்க் கொடுக்க போகிறீங்களா இது எல்லாமே வந்து அடங்கும் இது வந்து கட்டட வேலையை மட்டும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இது எல்லாத்துக்கும் நீங்கள் எலக்ட்ரீஷியன் ஒர்க் பிளம்பிங் எல்லாமே கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் ரவுண்ட் போகும் ஸோ இது நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்க இல்லை நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் கட்டட வேலை மட்டும்னா அதோட ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் இல்லை இது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு ஒரு தனித்தனியாக டிஃப்ரன்ஷியேஷன் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் 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 கூட கொடுக்க தனியாக கொடுக்க போறீங்கறத நீங்கள் முடிவு பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு இப்போ நம்ம லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறது இருந்தால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மார்க்கெட்டிங் செஞ்சு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் இப்போது ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக தேவை ஹவுஸ் பிளானில் ஸ்ட்ரக்சர் டிசைனில் எலிவேஷனில் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இல்லை நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இன்ஜினியரிங் கேட்டு வாங்கிக்கலாம் ஸ்ட்ரக்சர் டிசைன்லாம் எதுவும் கேட்டு வாங்கிக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஐடியா வருது ஹவுஸ் பிளானில் ஒன்று ரஃப் ஒர்க் போட்டு கூட வாங்கிக்கலாம் ஸ்ட்ரக்சர் டிசைனில் இன்ஜினியரிங் கேட்டு வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குது தான் எல்லாமே பேர்டன் உங்கள் தலையில் தான் இருக்கும் அதாவது மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும் சும்மா நாம லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு இஷ்டத்துக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பக்கம் அக்கம் பக்கத்தில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டிட்டீங்கன்னா வேலை என்னென்னு தெரியாமல் கொள்ளாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் அதில் கொடுக்கறதுக்கு நீங்கள் இதில் கொடுத்துட்டு போடுவீங்க மெட்டீரியல் வாங்கணும்னா அந்த மெட்டீரியல் எங்கே வந்து கம்மியாக விற்கிது அது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் அதை தான் நீங்கள் பேசிக்கணும் ஸோ நீங்கள் பாட்டு அவங்க கொடுக்குற ரேட்டு வாங்கினா நல்லாயிருக்கு நீங்கள் வந்து பேசிக்கணும் இது எக்ஸாம்பிள் வந்து செங்கல் செங்கல் கல் அதில் அதில் செங்கல் கல்லே நிறைய வெரைட்டி வரும் பாக்ஸ் கல் வருது அதில் மூணு வெரைட்டியாக வருது நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாக வந்து நீங்கள் பேசிக்கிட்டு முடிவு பண்ணி நல்லது அதில் கான்க்ரீட் பிளாக் வரும் ஏஏசி வரும் ஸோ இதை மாதிரிலாம் செங்கல் செங்கல் வந்து நீங்கள் செங்கல் ஜூலியில் வாங்குறீங்களா என்னென்னு சொல்லி பக்கத்தில் டீலர் என்ன இருக்காங்களா கரெக்டான நியாயமான ரேட்டில் கொடுக்குறாங்களா ஸோ மார்க்கெட்டிங் சிச்சு ரொம்ப முக்கியம் அதில் இல்லை சிமெண்ட் எடுத்திங்கன்னா அதில் கிரேட் ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கிரேடு இருக்குது ஸோ எது கட்டிட வேலைக்கு ரூஃபுக்கு என்னென்ன போகிறக்கூடிய இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன்னா கட்டிட வேலைக்கு போகிற கிரேடு கம்மியாக இருக்கும் நீங்கள் ரூஃபுக்கெல்லாம் போடுறது கிரேடு கொஞ்சம் ஃபிஃப்டி த்ரீலாம் போடுவாங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ரிசர்ச் இதெல்லாம் ரிசர்ச்ன்றது ஒரு பெரிய விஷயம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய பயமுறுத்துகிற மாதிரி சொல்ல இது வந்து ரிசர்ச்ன்றது சும்மா நீங்கள் உங்களோட கூகுளில் செக் பண்ணி இது என்னென்ன சே கிரேடி அதுக்கு யூஸ் பண்ணுறது இன்னையில் ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ வரும் சிமா கட்டடை விலைக்கும் ரூஃபுக்கு ஃபிஃப்டி த்ரீ வரும் ஸோ அது மாதிரி அனலிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக நீங்கள் கொடுக்குறாங்கறதுனால சிமெண்ட்டு வாங்கிட்டிங்கன்னா அதை போய் ரூஃபில் போட முடியாது ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் ஜல்லியை பற்றி தெரிஞ்சிக்கணும் ரஃப் சாண்டு எம் சாண்டு பூசு மணல் அதை பற்றிலாம் நல்ல டீட்டெயிலாக தெ எது எதுக்கு என்னென்ன போடணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடு கட்டும் போது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டீல் வாங்கும் போது ராட்ஸ் ராட்ஸு ரிங்ஸு இல்லை என்ன எம்எம் எப்படி வருது என்னென்ன அது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரிங்கில் எழுதி கொடுத்துட்ற போகிறாங்க மேஸ்திரி என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பி வாங்க போகும்போது நீங்கள் ப்ராப்பராக அவங்ககிட்ட கரெக்டாக பார்த்து வாங்குற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதுதான் மெயின் கம்பி நல்லா இருக்கா பெண்ட் ஆகும்போது உடையாத இருக்கா ஸோ நீங்கள் வாங்குற ஐஎஸ்ஐ கம்பி தான் பெரும்பாலும் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு நல்ல கம்பியாக வாங்கி போடுறது நல்லது ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஸ்டீல்ஸில் வந்து நம்ம நல்லா ராடாக பார்த்து வாங்கி போடுறது நல்லா அதுக்கு செக் பண்ணி வாங்கணும் அதோட சைஸஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயிலாக நான் அப்புறமா போடுறேன் ஒரு ஒரு ஸ்டீலுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு கிலோ ஒரு கிலோக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டுப்பாங்க ஒரு லென்த்து ஒரு லென்த்து வரும் அது வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ரேட்டுக்காது அந்த கிலோ அந்த டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ பேம்பில் வச்சுருப்பாங்க அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதனால அது பெரிய விஷயம்னா ஆனால் பெண்ட் போது முனையில் வந்து ஒரே மாதிரி எஜ்ஜில் வந்து ஒரே மாதிரி அந்த திக்னஸ் இருக்கா பெண்ட் ஆகும்போது உடையுதா இல்லை இதுவாக இருக்கா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அந்த மெட்டீரியல் பற்றி நல்ல ஒரு மேஸ்திரி கூட வச்சுக்கிட்டீங்கன்னா பிளான்ஸ்லாம் எஞ்சி நீங்கள்கிட்ட வாங்கினா நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் போகிறது பெஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ கார்பெண்ட் இப்போ மெட்டீரியல்ஸ் மாதிரி கார்பெண்ட்ரு போனீங்கன்னா அவங்க அந்த வாசக்கல் டோரு ஜன்னல் இதெல்லாம் வந்து வாங்கணும் அவர் நல்ல கார்பெண்டரை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கடையில் போய்ட்டு ரெடிமேடாகவே இருக்குது உங்களோட அளவு ஜன்னல் அளவுலாம் என்ன எவ்வளோன்னு சொல்லிட்டு வாசக்கல்லாம் பண்ணி நீங்கள் வாங்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது அது எங்கே வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து மரத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷன் இருக்கு வந்து உங்களுக்கு மரம் மரம் வந்துடுச்சு இப்போ பிவிசி வந்துடுச்சு இப்போ சாரி அந்த அலுமினியம் விண்டோ வந்துடுச்சு ஸோ இதில் மூணு வந்துடுச்சு ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் உங்கள் ரேட்டுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எலக்ட்ரிஷியன்லேயே அதே மாதிரி தான் நல்ல எலக்ட்ரிஷியனை கூட வச்சிக்கின்னு ஒயர்லாம் நல்ல ஒயராக வாங்கி கொடுத்திங்கனா உங்களுக்கு வந்து அது ஒரு கரெக்டாக ரேட்டு எங்கே எங்கே நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் ப்ளம்பிங் ஒர்க்கும் பிளம்பர் நல்லா கூட ஒத்துற வச்சுக்கி அவருக்கு வந்து பொருள் மட்டும் வாங்கி கொடுத்து வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அவருக்கு கூலியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லேபர் கான்டெக்ட் என்ன வேணும்னு நீங்கள் தனியாக கூட பண்ணிக்கலாம் பெயிண்டிங் அதே மாதிரி தான் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் பெஸ்ட்டாக கடிதாங்க வாங்கி கொடுத்துட்டு பெயிண்டரை கூட வச்சுக்கிட்டு அந்த வேலையை முடிச்சிக்கலாம் ஸோ இது லேபர் கான்ட்ராக்டில் இதெல்லாம் செய்ய வேண்டியது நீங்கள் ஸோ இப்போ நம்ம டோட்டல் கான்ட்ராக்டை பற்றி பேசுவோம் டோட்டல் கான்ட்ராக்ட்னால் எல்லாமே அவங்ககிட்டேயே ஒப்படைச்சிடும் ஸோ வேலையிலேருந்து பெயிண்டிங்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து எல்லா வேலையுமே அவங்ககிட்ட கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே அவங்க தான் அதை பார்க்க போகிறாங்க ஸோ அப்போது வந்து அதிலேயும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு எந்த பேஸ்மெண்ட்டு ரூஃப் எது எந்த மாதிரி ஸ்டே ஸ்டேஜ் பை ஸ்டேப் எப்படி பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் அக்ரிமெண்ட்டில் க்ளீனாக போட்டுக்கணும் அதில் இதில் வந்து முக்கியமாக அமௌண்ட் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுக்க போகிறீங்கன்னு ரொம்ப முக்கியமாக இடம் பிடிக்கும் அதே மாதிரி இது பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இதில் வராது அவங்க வந்து டோட்டல் மெட்டிரியல் ஸ்கொயர் ஃபீட்டோடு சேர்த்து போகிறாங்க அதனால் ரேட் டிஃப்ரென்சேஷன் ஸோ அது என்ன எவ்வளோ ரேட்டு ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டது நல்லது மெயின்லி ஃபோக்கஸ் ஆகிறது வந்து இதில் வந்து என்ன குவா குவான்டிட்டி என்ன மெட்டீரியல் என்ன குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் மெயின் இப்போது அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது கட்டு வேலைக்கு இருந்தாலும் பாக்ஸ்கள் போடுறது அது அது அதெல்லாம் ரொம்பலாம் கரெக்டாக தான் போடுவாங்க அது பாக்ஸ்கள் தான் நீங்கள் பேசிக்கிறது நல்லது சும்மா ஏதோ ஒன்று வாங்கணும் போட்டணும் இல்லாமல் அதே மாதிரி மணல் எம் அண்டு ஜல்லி சிமெண்ட்டு சிமெண்ட்டில் என்ன ரூஃபுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க கட்டு வேலை என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு நல்லது நல்லது ஸ்டீல் வந்து என்ன ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறாங்க ஸ்டீலில் நிறைய இருக்குது எல்லாமே ஐஎஸ்ஐ தான் பட் என்ன ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறோம் போராத அது கூட கெட்டு வச்சிக்கிறது நல்லது தான் ஏன்னா நீங்கள் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு போகிறீங்க அவங்ககிட்ட அதேமாதிரி கார்பன் கார்பெண்டர் வந்து இது உட்ஸு வந்து வாசக்கல்லாம் வந்து என்ன மரம் யூஸ் பண்ண போகிறாங்க இல்லை ஜன்னல் வந்து இது அலுமினியம் வைக்க போகிறாங்களா அதெல்லாம் கூட நம்ம கெட்டுக்கிறது நல்லது ஸோ அதெல்லாம் மாதிரி எலக்ட்ரிஷியனும் என்ன ஒயரு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் யூஸ் பண்ண போகிறாங்க ப்ளம்பிங் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ண போகிறாங்க அந்த திக்னஸ் பைப் பைப்புடைய திக்னஸ் பெரும்பாலான கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுக்கலாம் பெயிண்டிங்கை பற்றியும் பேசிக்கலாம் எல்லாமே அக்ரிமெண்ட்டில் போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது டோட்டல் கான்ட்ராக்ட்டை ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம் லேபர்னால் என்ன யூஸ் இப்போது லேபர்னால் நீங்கள் மணி கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இன்ஜினியர் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்து உங்களுக்கு தான் வரும் நீங்கள் தான் வேலை பார்க்குறதுனால ஸோ நீங்கள் பெண் மெட்டீரியல் வாங்கி தருங்க லேபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கணக்கு போட்டு கொடுக்குறீங்க ஸோ உங்களுக்கு மணி நல்லா சேவ் ஆகும் இன்னொன்று வந்து உங்கள் மணி வந்து உங்கள் உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்கும் எப்போயுமே எப்போ வேணாலும் சப்போஸ் லேபர் கான்ட்ரெக்டில் என்ன பிரச்சனைன்னா அந்த அக்ரிமெண்ட் படி போகலன்னாக்கா நீங்கள் எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் மணி உங்கள் பாக்கெட்டில் உங்கள் உங்களுக்கு அந்த ஒரு தைரியத்தோடு இருக்கலாம் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் இருப்பீங்க எந்த இடத்துல என்ன போட போகிறோம் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் கான்டாக்டில் எல்லாமே உங்கள் உங்களோட டிசிஷன்ஸில் தான் இருக்கும் ஸோ எந்த நேரமும் கூலாக இருக்கலாம் பட் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கூடும் மெட்டீரியல் வாங்கிக்கூடும் மார்க்கெட்டை சர்ச் பண்ணணும் மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப பெருசுலாம் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது யாரும் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி எதாக இருந்தாலும் லேபர் கான்டாக்டில் நம்ம பண்ணிக்கலாம் டோட்டல் கான்ட்ராக்டில் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருந்து உங்களால் டைமே இல்லை ஸ்பென்ட் பண்ணதுக்கு அப்படின்னா நீங்கள் டோட்டல் கான்ட்ராக்டில் போகலாம் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லைனாக்கா நீங்கள் அங்கேருந்து இந்த ரிசர்ச்லாம் பண்ண முடியாது எங்கே அங்கே பொருள் வீலாம் தெரியும் தெரிஞ்சுது கஷ்டம் வேலைக்கு போகிற அதில் டைம் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் டோட்டல் கான்ட்ராக்ட் போடுறது ரொம்ப நல்லது அது நல்ல ரைட் பர்சன் நல்ல ஒரு கிட்ட போய்ட்டு இந்த வீடியோவில் லேபர் கான்ட்ராக்டு டோட்டல் கான்ட்ராக்ட் பற்றி பேசாச்சு வச்சு இப்போ பார்ட் தி பார்ட்டு த்ரீயில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போர் போடுறத பற்றி நான் பேசிக் உங் எப்படி போடுறது என்ன பைப்பில் போடுறது டீட்டெயிலில் நான் போர் பற்றி போடுறேன் போர் எப்படி போடுறோம் அந்த என்ன பைப் போடுறது சொல்லிட்டு உங்கள் டீட்டெயிலாக பேசலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போ போடுறேன் நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிடைக்கும் பார்ட்டு த்ரீ பாருங்கள் தேங்க்ஸ் நன்றி வணக்கம்